குட் மார்னிங். இது வந்து தீபாவளிக்கு ஒரு 3 days பிஃபோர் எடுத்த வீடியோ, ப்ளஸ் இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் 1 day எடுத்த வீடியோவும் மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ. தீபாவளிக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஃபிஷ் எடுத்திருந்தோம், நல்ல மீனாக வந்ததுன்னு சொல்லிட்டு அதை ஃப்ரை பண்ணிவிட்டு குழம்பு வச்சு முடிச்சாச்சு. இது ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்துட்டு ஜேபி மசாலான்ட்டு ஒரு பேக்கெட் இருக்கும், அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வாங்கி மிக்ஸ் பண்ணி தடவி வச்சு ஃப்ரை பண்ண வேண்டியது. ஒரு 9:45 போலவே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுனால வேலையில் கொஞ்சம் சீக்கிரம் முடிகிற ஸ்டேஜ்லேயே இருந்தது, அதனால் சரி ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு காஃபி போட்டிருந்தேன். இனியெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி பாட்டில் வாங்கியிருக்கக்கூடாதுன்னு நினச்சி வச்சுருக்கேன். அந்த மாதிரி பாட்டிலில் மொத்தமாக காஃபித்தூள் வாங்கி வச்சாச்சுன்னா அப்பப்போ போட்டு போட்டு குடிக்க வேண்டியதாக இருக்குது. இது பேக்கெட் வாங்கி வச்சுருந்தா தேவைப்படும் போது மட்டும் போய் வாங்கி இது பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் அந்த பாட்டில் இருக்கிறதுனால அப்பப்போ பார்க்கும்போது எல்லாமே இருக்குதே, வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, போடணும் சொல்லி அப்படி போடுற மாதிரியே இதாகிட்ருக்கு. இப்போலாம் எனக்கு காஃபி டீ குடிச்சு ரொம்ப சலிச்சு போச்சு. காஃபின்னு சொன்னாலே டென்ஷன் ஆகுது. பாத்திரம் மட்டும் இப்படி தான் செய்கிறதோ தெரியல, இஷ்டத்துக்கு சேர்ந்துட்டே இருக்கும். அப்போ தான் ஃபுல்லாக கழுவி முடிச்சிருந்தேன். அப்புறம் காஃபி போட்டுனே மறுபடியும் பாத்திரம் சேர்ந்துருந்தது. குழம்பு வச்சு முடிச்சாச்சு. அது 2nd round கழுவ ஆரம்பித்தாச்சு. நடுவில் வந்துட்டு கொஞ்சம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இப்போ வந்து பீனட் பட்டர் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் துவைக்கிறதுக்கு துணி நிறையா இருந்தது, தண்ணி வந்துட்டுறதுனால அதையும் போட்டாச்சு மிஷினில். 2 வேலை மொத்தமாக முடிஞ்சது, பாத்திரம் கழுவுறது, துணி வாஷ் பண்ணுறது. டைம் 3 கிட்ட ஆயிடுச்சு. குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா ஃபிஷ் பொறிச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டேன். கூப்பிட்டு வந்தேன், அவங்களுக்கு பொறிச்சு கொடுத்தாச்சு, சாப்பிட்டுட்ருக்காங்க. அடுத்த ரவுண்ட் பாத்திரம் சேர்ந்துருச்சு, அது கழுவு உட்காந்தாச்சு. ஈவினிங் ஆனதும் கொஞ்சம் நேரம் தூங்க வைப்பேன் ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா. இப்போலாம் கொஞ்சம் டைமிங்ஸ் மாறி இருக்குது, சில சமயம் தூங்குவாங்க, அப்பப்போ தூங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் குழப்பிகிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ரெகுலராக ஃபார்மலைஸ் பண்ணணும் உங்களை. நான் அப்பப்போ பிக் பாஸ் பார்க்காத பார்த்துட்டு இவனும் பிக் பாஸ் பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டுருக்கான். ரொம்ப இன்டெப்த்தாலாம் பார்க்க மாட்டான், சும்மா அவுட்லைன் மட்டும் பார்ப்பான். கத்திட்டு இருந்தாங்கன்னா ஏமா சண்டை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்தாலும், பொங்கல், தீபாவளி, பர்த்டே, இது மாதிரி எது வந்தாலும் நாங்கள் ட்ரீட் ஃபேக்ட்ரியில் தான் ஸ்வீட்ஸ் வாங்குவோம். அங்கே ப்ரௌனிஸ் எல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். யாராச்சும் கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில். இப்போ வந்து இதெல்லாம் நியூ லான்ச்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே, ஃப்ளேவர்ஸ் இல்லை, இந்த மாதிரி டைப் கப் கேக் மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே. இதுவும் நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டோம் அப்படின்னா அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம அடுத்த நாள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா உள்ள இருக்க சாக்லேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் மெல்ட் ஆயிரும். மறுபடியும் நம்ம வந்து ஓவன்லேயோ இல்லாட்டி இட்லி சட்டிலே வச்சு கொஞ்சம் இப்படி ஹீட் பண்ணி தான் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது தீபாவளிக்கு அடுத்த நாள் நர்சரி போயிருந்தோம் சொல்லியிருந்தேன்ல, அங்கே போய் வாங்கிட்டு வந்திருந்த செடி தான் இது எல்லாமே. திப்பிலி வாங்கிட்டு வந்திருந்தேன், அப்புறம் சளிக்கு வந்து சிந்தல் செடி வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்துட்டு தூதுவலை. அது கத்திரிக்காய் செடி ஒன்று வாங்கியிருந்தேன், 10 rupees தான் ஒன்று எடுத்திருந்தேன். அப்புறம் அவ்வளோதான். இது எல்லாமே மொட்டைப்படி இருக்க வேண்டாத செடி, உடஞ்சி போன தொட்டி எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கணும்னு வச்சுருக்கோம். ஆக்சுவலாக ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. புதுசாக மண் வாங்கணும் தான் நினச்சிட்டு போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, இந்த வீக்கில் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பட் நாங்கள் போய் அங்கே போய் க்ளீன் பண்ண பழைய தொட்டில் இருக்க மண்ணையே ரீசைக்கிள் பண்ண மாதிரி ரீயூஸ் பண்ணி அதையும் யூஸ் பண்ணிக்கிட்டாச்சு. புதுசாக வாங்கின மண் வந்து மறுபடியும் அப்படியே தான் இருக்குது. இது வந்து பட் ரோஸ், டேபிள் ரோஸ் சொல்லுவாங்களே, அது வீட்டு பக்கத்துலேருந்து அப்பா பறித்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து நட்டு வச்சு அடுத்த நாளே பூ வந்துருச்சு. இது வந்து ரோஸ் குச்சி எல்லாமே வாங்கி பதியம் போட்டு வைக்கிறதுக்கு வேண்டி இருந்தது. செம்பருத்தி அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம். கீழே கொஞ்சம் நட்டு வச்சுட்டேன், அதுக்கப்புறம் மொட்டை மாடிக்கு போய் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன்.
ஆஃப்டர்நூன் ஒரு 1:30 கிட்ட ஆயிடுச்சு. க்ளீன் பண்ணலாம் மட்டமடி போனால் ஒரே வெயிலாக இருந்தது. சரி அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸ்டார்ட் பண்ணால் தான் முடிக்க முடியும்னு சொல்லிட்டு சும்மா வச்சாச்சு. ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஆரம்பிச்சது எப்படி தான் டைம் ஓடிச்சுனே தெரியல. ஈவினிங் 4:00 வரைக்கும் ஒர்க் நடந்துட்டே தான் இருந்தது. வேண்டாத செடி எல்லாமே பிடுங்கி போட்டாச்சு. பிரண்டை நிறையா வந்திருந்தது. ஸோ ஒரே ஒரு பிரண்டை மட்டும் லாஸ்ட் எட்ஜ் வரைக்கும் கட் பண்ணி வச்சுட்டு அது எப்படி தழுத்து வருது என்ன ஏதுன்னு பார்க்குறக்கு. இனி ரெயின் சீசன் தானே வரும், அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் இருக்கிற செடி எல்லாமே க்ளீன் பண்ணி நீட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வேண்டாத செடி பிடுங்கினது. இது என்னது அப்படின்னா மாதுளம்பழ செடியோட வேறுன்னு நினைக்கிறேன். அதை பிடுங்கிட்டுருக்காங்க, பிடுங்க முடியாமல். அவ்வளோ இண்டப்தான் இறங்கியிருக்கு. வேறு ஃபுல்லாக வேறு தான். அப்போ இதில் இருக்க மண்ணையே நாங்கள் ரீசைக்கிள் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் பக்கத்தில் வந்து வெத்தலை நட்டு வச்சுருக்கேன். கல் செடி அது கொஞ்சம் முளைச்சிருந்தது, அதையும் நட்டு வச்சுருக்கு. பப்பாளி கூட இருந்த சங்கு செடி எல்லாமே உடச்சி க்ளீன் பண்ணியாச்சு. இதுதான் மாதுளை. மாதுளையோட வேர் மட்டும் பாருங்கள் எவ்வளோ இதுக்கு இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 1 இயர் கிட்ட தான் இருந்திருக்கும். இதில் ஒரு 3 பழம் காய்ச்சிருந்தது, அதுவுமே யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்ணி போட்டிருக்கு. இதில் இருக்கிற அந்த தடிமையான ஸ்டெம் எல்லாமே சீமார் குச்சிக்கு யூஸ் பண்ணுறக்கு வேண்டி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மிளகு செடின்னு நினைக்கிறேன். மிளகா சிந்தெல்லாம் தெரியல, அதை எடுத்து நட்டு போகிறாங்க. அந்த மாதுளை பிடுங்கிட்டு அதே தொட்டில் இதை நட்டியாச்சு. மண்ணு தான் பெரும் பிரச்சனையாக இருக்குது. மண் இருந்தால் செடியை ஆல்டர் பண்ண முடியல, சும்மாவே இருந்துகிட்ருக்கு. கரெக்டாக செடியில் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னா மண் பார்த்தாமல் போகுது. இந்த டைம் மண் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த மிச்சமாக இருக்க அந்த மண்ணில் வந்துட்டு நான் இஞ்சி எடுக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன். பார்க்கலாம், தொட்டி ஏதாச்சும் மிச்சமாக இருந்தால் தான் எடுக்க முடியும். இந்த மாதிரிலாம் நட்டு வைக்கும்போது செடி வந்து ஆடாமல் நட்டு வைக்கணும் அப்படிம்பாங்க. வச்சதுக்கப்புறமா காற்றடிச்சு கூட ஆடக்கூடாதாம்மா, ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணுமாம்மா, அப்படி இருந்தால் தான் டக்குன்னு தெளித்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு நிஜம் தெரியல. நாங்களும் ஸ்ட்ரெயிட்டாக ஆடாதபடிக்கு வச்சாச்சு. நவாப்பழம் மரம் நிறைய நிற்குது சுற்றி சுற்றி. எங்கள் மொட்டமல்ல என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால் ஒரு தொட்டியில் இருந்த நவாப்பழத்தையும் எஜ் வரைக்கும் ஃபுல்லாக கட் பண்ணிக்கிட்டாச்சு. அதே தொட்டியில் இருந்த பரண்டையும் எஜ் வச்சு கட் பண்ணியாச்சு. இது வந்து கற்பூரவல்லி. இது நல்லா வளர்ந்துட்டு இருந்தது, திடீர்னு கொஞ்சம் பழுத்து போகிற மாதிரி ஆயிடுச்சு இலையெல்லாம். சரி அந்த பூச்சி மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுருக்கேன். இனி வரப்போகிற மலையில் எப்படி தடுத்து வருதுன்னு தெரியல, அது செக் பண்ணணும். இனி இப்படி காஞ்சி போகிறதெல்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கும். அதுவும் எந்தளவுக்கு பாசிபிலிட்டிஸ்னு தெரியல, டைம் கிடைச்சா தான் பண்ண முடியும். இவர் வந்துட்டு மண் வைக்கிறதுக்கு ஓட்டை போட்டால் தானே தண்ணியெலாம் இறங்கும், அது சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓட்டை போடுறேன்னு சொல்லிட்டு தொட்டியெல்லாம் உடச்சி விட்டுட்டுருந்தாங்க. 2 தொட்டி வேஸ்ட் பண்ணிட்டாங்க. வேஸ்ட்னா ஃபுல்லாக இது பண்ணல, சின்ன ஓட்டையாக போட்டபோது பெரிய ஓட்டையாக போட்டு வச்சுட்டாங்க. நம்ம தண்ணி ஊற்றினா டக்குன்னு வெளியே லீக் ஆகுற மாதிரி இருக்கும். இந்த பரண்டையும் ஃபுல்லாக பிச்சு போட்டாச்சு. நவாப்பழ மரத்தையும் கட் பண்ணி வெட்டி போட்டாச்சு. எஜ் வரைக்கும் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இனி வரப்போகிற மலையில் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு வழியாக மலைக்கு முன்னாடியே ப்ரீ க்ளீன் பண்ணியாச்சு. தேங்க்யூ.